ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆயுத பூஜை ரிலேட்டடாக நம்ம வண்டியை பற்றியே நம்ம சயின்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இதோ இப்போ பார்த்தீங்கன்னா லாரிலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வந்து இருக்கும், அதாவது திருஷ்டி பொம்மை மாதிரி ஒன்று வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிருப்போம், இது வந்து திருஷ்டி பொம்மை வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணி அப்படின்னு வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இது இருக்கிறதுனால தான் லாரி வந்து எந்த இடத்துலையும் ரோட்டில் போகும்போது டயர் தேயாத நிறைய ஆக்சிடெண்ட்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுது. இது தான் ஓகேவா, இது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகும். சரி இப்போ வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது இப்படி ஒரு லைனை வரைஞ்சிடுறீங்க, இந்த அதை சுற்றி இன்னொரு ஒரு லைனை வந்து வரைஞ்சிடுறீங்க இப்படி கர்வாக. இப்போது உள்ளே இருக்க லைனில் ஒருத்தர் ஓட வைக்கிறீங்க, வெளியில் இருக்க லைனில் இன்னொருத்தர் ஓட வைக்கிறீங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பா? கண்டிப்பாக அந்த வெளியில் இருக்கிற வெளியில் சுற்றின்னு இருக்கவர் தான் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார். அதே மாதிரியே தான் நீங்கள் காரோ இல்லை லாரியோட வீலை எடுத்துக்கினீங்கன்னா அந்த லாரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாரிக்கு பேக் சைடு இருக்கிற ரெண்டு வீலும் ஒரே ஸ்பீடில் தான் போயின்னு இருக்கும் லாரி ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்கப்போ. ஆனால் அப்படி லாரி வந்து இப்படி டேர்ன் ஆகிறப்போ என்ன நடக்கும்னா லாரியோடைய அந்த சைடு இருக்கிற வீல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும், லாரியோட இந்த சைடு வீல் பார்த்தீங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா லாரியோடைய இந்த ரெண்டு வீலும் ஒரு கம்பி வச்சு ஜாயிண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறப்போ ரெண்டு வீலும் ஒரே மாதிரி தான் சுற்ற முடியும். ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, அந்த வீல் ஃபாஸ்ட்டாகவும் இந்த வீல் ஸ்லோவாகவும் சுற்றணும். ஆனால் ரெண்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கனால அப்படி முடியாது. அதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஷியல் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் இல்லைன்னா அந்த லாரி வந்து எப்படி எப்படிலாம் அதோடைய பாத்து வந்து இருக்கும் அது டேர்ன் பண்ணும்போது அப்படின்னா, இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரண சின்ன பொம்மை காரை தான் எடுத்துக்கணும், அது டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக அந்த பாத்து வந்து இருக்கும். இது வந்து சின்ன காருக்கு ஓகே, ஆனால் பெரிய லாரிக்கும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா அது வீலில் தேய்மானம் ஏற்பட்டு அது லாரியே கவுந்து ஆக்சிடெண்ட்டில் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் வந்து நம்ம லாரி கார் இது எல்லாத்துக்கும் வந்து போடுறோம் ஓகேவா. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதோட மெக்கானிசம் என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த டிஃப்ரென்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கியர் வந்து இருக்கும் இங்கே காமிச்ச மாதிரியே. இந்த கியரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருப்பாங்கன்னா இந்த கியர் வந்து காரோடைய இன்ஜின்லேருந்து வந்து கனெக்ட் ஆகியிருக்கும் ஓகேவா. இந்த கியர் வழியாக தான் பவர் வந்து இந்த ரெண்டு வீலுக்கும் போகும் ஓகேவா. இந்த கியர் சுற்றும் போது இது கூடவே இன்னொரு ஒரு பெரிய கியர் வந்து ஒன்று பக்கத்தில் இருக்கும், அந்த கியரும் வந்து இது கூடவே சேர்ந்து சுற்றும் ஓகேவா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வர இந்த பவரை வந்து இந்த ரெண்டு வீலுக்கும் இந்த பவரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தரத்துக்கு தான் வந்து, அதாவது பெர்பெண்டிகுலராக வர பவரை இந்த ரெண்டு சைடும் ஸ்ப்ளிட் பண்ணி தரத்துக்கு தான் இந்த பெரிய கியர் வந்து இருக்குது ஓகே. இப்போ இந்த பெரிய கியரில் இன்னும் ரெண்டு கியர் மேலேயும் கீழேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அதை வந்து ஸ்பைடர் கியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா. இப்போது இந்த ஸ்பைடர் கியரோட இப்படி வெர்டிக்கலாக இன்னொரு ரெண்டு கியர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கியர் பார்த்தீங்கன்னா அது அந்த லாரியோட வீலோடவே கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேவா. இதுதான் இதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓகே. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாரி ஸ்ட்ரெயிட்டாக போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். லாரி ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது என்ன நடக்கும்னா ரெண்டு வீலும் ஈக்குவல் ஸ்பீடில் தான் சுற்றணும். அப்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்பைடர் கியர் அப்படின்னு ஒன்று சொன்னல அது வந்து தனக்குத்தானே சுற்றிக்காது, அது வந்து அந்த பெரிய கியரோட சேர்ந்து இப்படி இப்படி ரிவால்வ் ஆகும் ரெண்டும் ஓகேவா. ஆனால் தனக்குத்தானே உள்ளே சுற்றிக்காது ஓகேவா. அப்போது இந்த இன்ஜின்லேருந்து வர பவர் ரெண்டு வீலுக்கும் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி ரெண்டு வீலும் ஈக்குவல் ஸ்பீடில் போகும், அப்போது லாரி ஸ்ட்ரெயிட்டாக போகும். இதே லாரி திரும்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீல் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு வீல் ஸ்லோவாகவும் நகரும் ஓகேவா. அப்போது நம்மளுக்கு என்ன தேவை, அந்த வர பவரை வந்து அன்இக்குவலாக வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதாவது வர பவரை ஒரு வீலுக்கு அதிகமான பவரும் ஒரு வீலுக்கு கம்மியான பவரும் கொடுக்கணும். அப்போது இந்த ஸ்பைடர் கியர் என்ன செய்யும்னா நான் ஃபஸ்ட்டு லாரி ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது இந்த ஸ்பைடர் கியர் இப்படி இப்படி சுற்றுமே தவிர தனக்குள்ளேயே ஸ்பின் ஆகாது. ஆனால் இப்படி ஒரு வீல் வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஒரு வீல் ஸ்லோவாகவும் நகரணும் அப்படின்னா இந்த ஸ்லோவாக நகர்ற வீல் இருக்குல்ல அந்த வீல்லேருந்து கொஞ்சம் பவரை வந்து இந்த ஸ்பைடர் கியர் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பைடர் கியர் தனக்குள்ளேயே ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஸ்லோவாகவும் இந்த வீல் ஃபாஸ்ட்டாகவும் சுற்றும்.
இப்போ இந்த லாரிக்கு அடியில் இருக்க இந்த டிஃப்ரென்ஷியலை வந்து மேலே ஒரு ரவுண்டாக ஒரு மெட்டலை போட்டு மூடியிருப்பாங்க, அதுக்கு மேலே தான் இந்த திருஷ்டி பொம்மையை வரைஞ்சிருப்பாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சயின்ஸ் வேரியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.